எனது 41 ஆண்டு கால உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதே. என் மூச்சு உள்ள போதே கோட்டையில் அன்புமணி ராமதாஸ் உட்கார வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கமாக பேசியுள்ளார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட மிக மோசமான தோல்வியை அடுத்து பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். இணைய வழியில் நேற்று மாலையில் நடந்த அந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் பாமக செல்வாக்கு உள்ள வட மாவட்டங்களில் இடம்பெற்றிருந்தன. பாமக இந்த தேர்தலில் தமது செல்வாக்கை வெளிப்படுத்த இயலாமல் தோற்றுப்போனது. இது தொடர்பாகவே பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவில் அதிகம் விவாதிக்கப்பட்டது. இப்பொதுக்குழுவில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி பற்றி பலரும் பல்வேறு காரணங்களை அடுக்கினார்கள். அந்த காரணங்களில் டாக்டர் ராமதாஸுக்கு எதுவும் திருப்தி இல்லையாம். மேலும் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேசும்போது, வேட்பாளர் தேர்தலில் இருந்து தேர்தல் பணி வரை உங்களிடம் தீவிரமான அக்கறை இல்லை, ஆளும் கட்சி தானே ஜெயிக்கப் போகிறது என்ற மனநிலையை வளர்த்து கொண்டீர்கள் என்றெல்லாம் ஆதங்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவு மிகுந்த ஏமாற்றத்தை தந்துள்ளது. நாம் பலமான கட்சி, நம்முடைய பலமெல்லாம் எங்கே போனது? எனது 41 ஆண்டு கால உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதே. ஆதாயத்திற்காக யாரும் கட்சியில் இருக்க வேண்டாம். கட்சியில் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. திமுக அதிமுகவுக்கு நாம் பல நேரங்களில் உதவியிருக்கோம். ஒரு கட்சி நம்மை களங்கப்படுத்தியது, இன்னொரு கட்சி நம்மை கொஞ்சம் கௌரவப்படுத்தியது. இனி நமது தலைமையில்தான் கூட்டணி, வேறு யாருடனும் கூட்டணி இனி கிடையாது. வீடு வீடாக சென்று பாமகவின் பெருமைகளையும் செயல்திட்டங்களை சொல்லுங்கள். நமது வளர்ச்சியை பற்றி மட்டுமே இனி நாம் சிந்திப்போம். மக்கள் நிச்சயம் மனம் மாறுவார்கள், மாற்றத்தை ஏற்பார்கள். என் மூச்சு உள்ள போதே கோட்டையில் அன்புமணி ராமதாஸ் உட்கார வேண்டும் என உருக்கமாக பேசியுள்ளார். இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் சிலர், ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு இணையாக நாம் செலவு பண்ண முடியவில்லை, தேர்தல் என்றாலே ஓட்டுக்கு மக்கள் பணம் எதிர்பார்க்கிறார்கள், நம்மிடம் தேர்தலில் செலவு செய்கிற அளவுக்கு வசதி படைத்த வேட்பாளர்கள் இல்லை, சமுதாய உணர்வும் மக்களிடம் குறைந்து வருகிறது என்று தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆலோசனைகளுக்கு பிறகுதான் திமுக அதிமுகவை எதிர்கொள்ள அவர்கள் பாணியில் கட்சியை நடத்தலாம் என அதிரடி முடிவு எடுக்கப்பட்டதாம். அதாவது, மாவட்ட செயலாளர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக பாமகவின் கட்சி விதிகளில் திருத்தம் செய்கிறார் ராமதாஸ். தற்போதைய பாமகவின் விதிகளின்படி கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இயங்குவர். துணை பொதுச் செயலாளர் பதவிதான் மாவட்டங்களில் அதிகாரமிக்கதாக இருந்தது. இதனால் மாவட்ட அளவில் கட்சியை வளர்ப்பதில் மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கறை இருந்ததில்லை. அதிகாரம் இல்லாத போது கட்சியை வளர்ப்பதில் எதற்கு அக்கறை காட்ட வேண்டும் என அவர்கள் நினைத்தனர். அது நியாயமான நினைப்பு என்று பலராலும் சொல்லப்பட்டது. அதிகாரமிக்க அந்த துணை பொதுச் செயலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் மாவட்டங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்களாகவும் இருந்தனர். இதனாலேயே மாசிக்குகளுக்கு தங்கள் மாவட்டங்களில் கட்சியை வளர்ப்பதில் தீவிரம் காட்டவில்லை. இப்படிப்பட்ட காரணங்கள் தான் கட்சியை பலவீனமடைய வைக்கிறது என்று டாக்டர் ராமதாசிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கினால்தான் அவர்கள் உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் அரசியல் செய்ய முன்வருவார்கள். திமுக அதிமுக கட்சிகள் மாவட்ட வாரியாக வலிமையாக இருப்பதற்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதுதான் எனவும் ராமதாஸிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட டாக்டர் ராமதாஸ் மாநில துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை ரத்து செய்துள்ளார். அதற்கு இணையாக திமுக அதிமுக மாதிரி மாவட்ட செயலாளர்களிடம் அதிகாரத்தை வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கட்சியின் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை பொதுக்குழு வழங்கியுள்ளது. விரைவில் மாசெக்கல் பட்டியலை ரிலீஸ் செய்யவிருக்கிறார் பாமக தலைவர் ஜி கே மணி. இதில் தற்போது மாசெக்களாக உள்ள எத்தனை பேருக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் என கட்சியினரிடையே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.